அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஆஃபீஸ் சம்மந்தமாக இப்போ நம்ம தொழில் சம்மந்தமாக பார்க்குறோம், மீதியெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம ஆஃபீஸ்ன்னு போது அங்கே என்னெல்லாம் தேவை இருக்குன்றத இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு ஆஃபீஸில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அங்கே திடீர்னு உங்களுக்கு ஒரு நாள் லீவ் வேணும் அப்படின்னாக்கா அதை எப்படி நம்ம என்ன பண்ணணும், ஒரு லெட்டர் எழுதணும் இல்லையா, ஒரு விடுமுறை விண்ணப்பம் எழுதணும். யார்கிட்ட? ஆஃபீஸர்கிட்ட. ஓகே, அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்றது பார்க்கலாம். நான் இன்று விடுமுறை விண்ணப்பம் தர வேண்டும். ஓகே, நான் இன்று விடுமுறை விண்ணப்பம் தர வேண்டும். அதாவது நீங்கள் இன்னைக்கு அப்ளை பண்ண போறீங்க லீவுக்கு. ஓகே, தர வேண்டும் அவர் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை இங்கிலீஷில் எப்படி எழுதுறது? ஐ மஸ்ட் கிவ் ஆர் ஐ மஸ்ட் சப்மிட். ஓகே, ஐ மஸ்ட் சப்மிட் மை லீவ் லெட்டர் டுடே. ஸோ விடுமுறை விண்ணப்பம்னு என்னது? லீவ் லெட்டர். தர வேண்டும் ஆர் கொடுக்க வேண்டும்னா சப்மிட், மஸ்ட் சப்மிட். ஓகே, ஐன்றது நான், இன்றுன்றது டுடே, விடுமுறை விண்ணப்பம் லீவ் லெட்டர். ஓகே, ஸோ வீல் சீ த ஃபுல் சென்டென்ஸ் நவ். நான் இன்று விடுமுறை விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டும் ஆர் தர வேண்டும் ஆர் கொடுக்க வேண்டும் அப்படின்னாக்கா ஐ மஸ்ட் give or submit my leave letter today. Okay, இப்படி தான் இங்கிலீஷில் சொல்கிறது. நெக்ஸ்ட், பதவி உயர்வுக்கு வாய்ப்பிருக்கிறது. ஓகே, பதவி உயர்வுன்னா என்னது? ப்ரமோஷன். ஓகே, பதவி உயர்வுனா ப்ரமோஷன், வாய்ப்பு இருக்கிறதுனா சான்சஸ் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, தேர் இஸ் ஹோப் ஃபார் promotion. ஓகே, இங்கே வாய்ப்பு இருக்கிறது வந்து சான்சஸ்ன்னு சொல்கிறத விட ஹோப், தெர் இஸ் ஓ தேர் ஆர் சான்சஸ் ஃபார் ப்ரமோஷன் சொல்லலாம், தெர் இஸ் ஹோப் ஃபார் ப்ரமோஷனும் சொல்லலாம். ஓகே, பதவி உயர்வுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனா தெர் இஸ் ஹோப் ஃபார் ப்ரமோஷன் ஓ தேர் ஆர் சான்சஸ் ஃபார் ப்ரமோஷன். ஓகே, next sentence, உன்னுடைய பொறுப்பு. இது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னா பொறுப்புன்றது என்னது? ரெஸ்பான்சிபிலிட்டி. வாட் இஸ் பொறுப்பு? ரெஸ்பான்சிபிலிட்டி. இது உன்னுடைய, ஓகே, திஸ் இஸ் உன்னுடைய அப்படின்னா யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி.
திஸ் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னா திஸ் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அந்த கோப்பு எங்கிருக்கிறது? ஓகே, அந்த அப்படின்னா தட், கோப்பு. கோப்புன்றது என்னன்னு சொல்லி கொடுத்தேன், ஃபைல். எங்கே இருக்கிறது, வேர். ஓகே, ஹவு டு வி புட் இட் இன் இங்கிலீஷ், வேர் இஸ் தட் ஃபைல். அந்த கோப்பு எங்கே இருக்கிறது, வேர் இஸ் தட் ஃபைல். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இங்கு வேலை நேரம் அதிகம். அதாவது ரெண்டு பேர் ஒரு அவங்கவுங்க ஆஃபீஸ் பற்றி பேசும்போது, உங்களுக்கு பரவாயில்ல, எங்களுக்கு வந்து ரொம்ப எங்கள் ஆஃபீஸில் வேலை நேரம் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இங்கு வேலை நேரம் அதிகம் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறாங்க பார்க்கலாம். ஹியர் த ஒர்க்கிங் அவர்ஸ், வேலை நேரம்னா ஒர்க்கிங் அவர்ஸ் ஆர் மோர். ஹியர் த ஒர்க்கிங் அவர்ஸ் ஆர் மோர், இங்கு வேலை நேரம் அதிகம்ன்றது வந்து ஹியர் த ஒர்க்கிங் அவர்ஸ் ஆர் மோர். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து ரிசப்ஷன். ரிசப்ஷனில் யார் இருக்கிறார்கள்? ஓகே, இப்போ மேனேஜர் வந்து கேட்கலாம், ரிசப்ஷனில் யார் இருக்கிறார்கள் அப்படின்ட்டு. சில சமயம் ரெண்டு ரிசப்ஷனிஸ்ட் இருக்கலாம். ஸோ யார் இருக்கிறாங்கன்னு கேட்குறாரு, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது பார்க்கலாம். ஹூ இஸ் ஆட் த ரிசப்ஷன்? ரிசப்ஷன் இது த ஃப்ரண்ட் ஆஃபீஸ். ஓகே, வேர் தே கிவ் யூ ஆல் த டீட்டெயில்ஸ். If you go and ask them, they'll give you all the details. So, receptionல் யார் இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது, ஹூ இஸ் at the reception அப்படின்ட்டு அந்த question கேட்கணும். So, I told you, whenever you have a questioning sentence, you have to raise your tone. Where is that file? Who is at the reception? So, you're raising your voice. Okay. Shall we check the sentences now? நான் இன்று விடுமுறை விண்ணப்பம் தர வேண்டும். அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது, I must submit my leave letter today. Next one. பதவி உயர்வுக்கு வாய்ப்பிருக்கிறது. There is hope for promotion or there is chance for promotion, anyway you can say. Promotion na padavi uyarvu. Idu unnudaya poruppu. This
இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓகே, ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி, தோ இட் இஸ் ஆர்இஎஸ், யூ ப்ரொனவுன்ஸ் இட் அஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, திஸ் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த கோப்பு எங்கிருக்கிறது? வேர் இஸ் தட் ஃபைல்? W words I told you, round your lips and speak. Where is that file? இங்கு வேலை நேரம் அதிகம். Here the working hours are more. Hours, hours னு சொல்லக்கூடாது, H is silent. Here the working hours are more. Hours, okay, O-U-R-S மாதிரி pronounce பண்ணும். Here the working, round your lips, the working hours are more. Receptionல் யார் இருக்கிறார்கள்? Who is at the reception? So whenever you have questioning sentences, raise your voice, don't forget that. Now shall we see only the English sentences? I must submit my leave letter today. Today. A, that A sound should be there. Today. There is hope for promotion. This is your responsibility. Where is that file? Here, the working hours are more. See, after here, there is a comma. So, pause for a short while. Here, the working hours are more. Who is at the reception? Who is at the reception? Okay, now the question mark, we raise our tone. Okay, I'm sure now regarding offices, you are thorough with all these sentences. Practice them. Practice makes perfect. Okay, so practice all these sentences. Definitely you may need them to speak out someday. Okay, மேலும் கொஞ்சம் சென்டென்சஸ் இப்போ பார்க்க போகிறோம். சம்மந்தமானது என்னதுன்னா ஆஃபீஸ் சம்மந்தமானது. இவை முக்கியமான ஆவணங்கள். இவை முக்கியமான ஆவணங்கள். ஆவணங்கள்னா என்னது? டாக்குமெண்ட்ஸ். ஓகே, இங்கிலீஷில் எப்படி எழுதுறது பார்க்கலாம். தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். முக்கியமான, முக்கியமான, இம்பார்ட்டன்ட். தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ். ஆவணங்கள்னா டாக்குமெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். உன்னை பதவி நீக்கம் ஒருத்தர் சரியா வேலை செய்யலைன்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க? பதவி நீக்கம் செய்வார்கள். உன்னை பதவி நீக்கம் செய்தாகிவிட்டது. ஓகே, பதவியிலிருந்து நீக்கம் செய்கிறது வந்து ஒருத்தரை டிஸ்மிஸ் செய்கிறதுன்னு அர்த்தம். அதே இது ஒருத்தர் வந்து அவருக்கு அந்த வேலை பிடிக்கலை அப்படின்னு விட்டுட்டு போகிறது, அதுக்கு வேறு மாதிரி ஒரு வேர்டு. ஓகே, உன்னை பதவி நீக்கம் செய்தாகிவிட்டது. யூ ஆர்
டிஸ்மிஸ்ட், உன்னை பதவி நீக்கம் செய்தாகிவிட்டது, ஒரு வேலையிலிருந்து நீக்கி உன்னை வேலையிலிருந்து நீக்கி ஆகிவிட்டது, ஒரு நீக்கியாச்சு அப்படின்னு சொல்லும்போது யூ ஆர் டிஸ்மிஸ்ட். நீங்களா வந்து வேலையை ராஜினாமா, வேலையை ராஜினாமா செய்துவிட்டேன். இது வந்து நீங்க உங்க விருப்பப்பட்டு நீங்க உங்களுக்கு உங்க விருப்பத்தோட நீங்கள் அந்த வேலையை விட்டு நீங்குவது வந்து நீங்கள் ராஜினாமா பண்ணுறது. அதே இது ஆஃபீஸர் வந்து ஒரு மேனேஜர் வந்து உங்களை வேலையிலேருந்து போக சொல்கிறது வந்து டிஸ்மிஸ்ட். ஓகே, ஸோ இதுக்கு எப்படி இங்கிலீஷில் எழுதுறது பார்க்கலாம். நான் ஐ ஹாவ் ரெண்டு வார்த்தைங்க இருக்குது, ரிசைன்ட் மை ஜாப் or relinquished my job. My job. பாத்துங்க, ராஜினாமான்றதுக்கு வந்து ரெண்டு விதமா சொல்லலாம் நீங்க. I have resigned my job or I have relinquished my job. Okay? இதே இது நீங்கள் ஒரு வேலையிலேருந்து ஓய்வு பெறுவது, அதாவது ஒரு வயதுக்கு அப்புறம் நீங்கள் ஓய்வு பெறுவது ரிட்டையர். ஐ ஹாவ் ரிட்டையர்ட் ஃப்ரம் மை ஜாப். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். தொழிலாளர், தொழிலாளர்கள் திறமைசாலிகள் அல்ல. தொழிலாளர்கள் திறமைசாலிகள் அல்ல. Workers, தொழிலாளர்கள்னா workers are not efficient. திறமைசாலிகள்னா என்ன சொல்றது? Efficient. Okay. பேலன்ஸ் ஷீட்டை சரிபார், அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி எழுதுறது? செக் யார் balance sheet. What is a balance sheet? Where you write your accounts, where you enter your accounts. உங்களுடைய வரவு செலவு கணக்கு எல்லாம் நீங்கள் எழுதி அதை ஒரு ஷீட்டில் எல்லாத்தையும் எழுதி வரிசைப்படுத்தி வைக்கும் போது அதுதான் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்கிறது. பேலன்ஸ் ஷீட்டை சரிபார் அப்படின்னாக்கா செக் யோர் பேலன்ஸ் ஷீட். ஓகே, next sentence we are going to see now. Sup
அப்ளை சப்ளையர்களுக்கு பணம் கொடுத்துவிடு. சப்ளையர்களுக்கு பணம் கொடுத்துவிடு அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனில் உள்ள ஒரு ஆஃபீஸர் வந்து அந்த சப்ளையர்ஸ்க்கெல்லாம் காசு சரியாக கொடுக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, பே த சப்ளையர்ஸ்னு சொல்கிறத விட கம்ப்ளீட் த பேமெண்ட் ஃபார் த சப்ளையர்ஸ். எப்படின்னு சொல்லலாம், ஆர் பே த சப்ளையர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சப்ளையர்களுக்கு பணம் கொடுத்து விடு. கம்ப்ளீட் த பேமெண்ட் ஃபார் த சப்ளையர்ஸ்னு சொல்லலாம், பே த சப்ளையர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு 6 மோர் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன், இதை செக் பண்ணலாமா? நம்ம எப்படி தமிழில் எப்படி சொல்கிறது, இங்கிலீஷ் அதே இதை டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இவை முக்கியமான ஆவணங்கள். அதாவது ஒரு ஆஃபீஸில் ஏதோ ஒரு ஒரு சப்ஜெக்டை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணும்போது அதெல்லாம் தனியாக நம்ம ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி பண்ணுவோம். ஓகே, முக்கியமான ஆவணங்கள்னால் இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ். இப்போ நாட் ஓன்லி ஆஃபீஸ், இப்போ வந்து போலீஸ்காரங்க கூட ஒரு கேஸை வந்து அவங்க ஃபைல் பண்ணி அதை பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணும்போது அதை ஒரு டாக்குமெண்ட்டாக தயார் பண்ணுறாங்க. ஒரு ஆவணங்கள், முக்கிய ஆவணங்கள் கிடைத்திருக்கிறது அப்படின்னு டிவியிலலாம் நீங்கள் பார்ப்பீங்க. முக்கிய ஆவணங்கள்னால் டாக்குமெண்ட்ஸ். ஓகே, இவை முக்கியமான ஆவணங்கள். தீஸ் ஆர் இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ். ஓகே, உன்னை பதவி நீக்கம் செய்தாகி விட்டது. இப்போ கோபமா நீ போகலாம், வீட்டுக்கு போகலாம், உன்னை பதவி நீக்கம் செய்தாகி விட்டது அப்படின்னா யூ மே கோ ஹோம், யூ ஆர் டிஸ்மிஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்றது. யூ ஆர் டிஸ்மிஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன சொன்னேன், யூ ஆர் டிஸ்மிஸ்ட்னு யார் யாரை சொன்னது? மேனேஜர் வந்து வேலை செய்யும் ஒரு தொழிலாளியை, எம்ப்ளாயியை பார்த்து சொல்கிறாரு. அதே இது எம்ப்ளாயி வந்து தன் இஷ்டத்தோட அந்த வேலையை விட்டு விலகும்போது அதுக்கு வேறு ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுறோம், நான் வேலையை ராஜினாமா செய்து விட்டேன். அதுக்கு இங்கிலீஷில் ரெண்டு விதமாக சொல்லலாம், ஐ ஹாவ் ரிசைன்ட் மை ஜாப் ஆர் ஐ ஹாவ் ரெலின்க்விஷ்ட் மை ஜாப். ஓகே, ரிசைன்ட் ஆர் ரெலின்க்விஷ்ட் மை ஜாப். ஓகே, இது தொழிலாளியே விருப்பப்பட்டு ஒரு வேலையை விட்டு விலகும்போது இது தான் இப்படி தான் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து தொழிலாளர்கள் திறமைசாலிகள் அல்ல. அதாவது ஒரு ஆஃபீஸில் வந்து நல்லா அது முன்னுக்கு வரணும்னா, இஃப் அ ஃபேக்ட்ரி ஆர் இண்டஸ்ட்ரி ஆர் அன் ஆஃபீஸ் ஷுட் ஒர்க் efficiently or successfully, it all depends on the workers. தொழிலாளிகள் திறமைசாலிகள் அல்ல அப்படின்னா இட் மே நாட் பி அ சக்சஸ்ஃபுல் ஆஃபீஸ். ஒர்க்கர்ஸ் ஆர் நாட் எஃபிஷியன்ட். அங்கே வேலை செய்ய ஒர்க்கர்ஸ் தொழிலாளர்கள் ஆர் நாட் எஃபிஷியன்ட். எஃபிஷியன்ட் திறமைசாலிகள். ஓகே, திறமைசாலிகள் அல்ல, they are not efficient. Next one, balance sheet-ஐ சரிபார்.
அதாவது வரவு செலவுலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு அந்த பேலன்ஸ் ஷீட்டை சரிப்பார் அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறோம், செக் யோர் பேலன்ஸ் ஷீட், செக் யோர் பேலன்ஸ் ஷீட். நெக்ஸ்ட், சப்ளையர்களுக்கு பணம் கொடுத்து விடு அப்படின்றது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது, கம்ப்ளீட் த பேமெண்ட் ஃபார் த சப்ளையர்ஸ் ஆர் பே த சப்ளையர்ஸ், பே ஃபார் த சப்ளையர்ஸ் சொல்லக்கூடாது, ஓகே, கம்ப்ளீட் த பேமெண்ட் ஃபார் த சப்ளையர்ஸ். நிறைய பேர் அந்த மாதிரி ஆங்கிலத்தை வந்து தப்பான ஒரு வழியில் பே ஃபார் த சப்ளையர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது தப்பு, பே த சப்ளையர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி கம்ப்ளீட் த பேமெண்ட் ஃபார் த சப்ளையர்ஸ், ஓகே. ஸோ இப்படி தான் நம்ம இங்கிலீஷில் தமிழில் நம்ம இப்போ கொடுக்கப்பட்ட சென்டென்சஸ்க்கு உங்களுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ இங்கிலீஷில் மாத்திரம் எப்படி இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசுகிறதுன்னு பார்க்கலாம். தீஸ் ஆர் இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், யூ ஆர் டிஸ்மிஸ்ட். I have resigned my job or I have relinquished my job. Workers are not efficient. See, when I said workers, round your lips, are not efficient. Not, and the t sound, the consonant sound we have to stress. Workers are not efficient. Efficient. Not efficient, not அப்படின்னு தான் நம்ம கேட்கும். அந்த ட வந்து எப்போவுமே எல்லா கான்சனன்ட் சவுண்டும் நம்ம கரெக்டாக ஸ்ட்ரெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், செக் யோர் பேலன்ஸ் ஷீட், செக் யோர் பேலன்ஸ் ஷீட். கம்ப்ளீட் த பேமெண்ட் ஃபார் த சப்ளையர்ஸ், கம்ப்ளீட் the payment for the suppliers. See, I have stressed on all the consonants. Okay, pronounce English words as English words. Okay, many people speak English in a Tonglish or some other way, then it's no use. English பேசும்போது இங்கிலீஷ் ஆதான், ஆங்கிலத்தை ஆங்கிலமாக தான் நீங்கள் பேசணும், ஓகே. அதுக்கு தான் உங்களுக்கு கரெக்ட் ப்ரனன்சியேஷனோட சொல்லிக் கொடுக்குறேன், ஓகே. So practice all these sentences till we move to the next